இந்த கண்ணாடியில் ஜேசுண்ட ஹைகாட்டி கண்டு போகிற இதாங்க அந்த சர்ச். ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய நாள் தொடர்ந்து வீடியோ போடல, ஏனெண்டா நிறைய என்ன சொல்ற வீடியோஸ் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ ரன் பண்ணுறதுக்காக நான் நிறைய வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே, இன்றைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு லேக் சைட்ல நிற்கிறேன். இந்த லேக் சைட் செம அழகா இருக்குது, ஃபுல்லாகவே போட் தான் காய்ஸ் நின்று கொண்டிருக்குது, பார்க்க சுமையாக இருந்துச்சு. அப்போ இதில் ஒரு வீடியோ எடுப்போம்னு தான் இதை வந்து வந்தேன் நான். இத்த ரோட் அங்கே இருக்குன்னு பார்த்தீங்களேன்டா, கம்பில் இருந்து கொழும்பு போகும்போது அந்த இடையில தான் இந்த ரோட் இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு லேக் ஒன்று இருக்குது, உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கு. இந்த லேக்கை தான் நாங்கள் இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறோம். சும அழகாக இருக்குது காய்ஸ், நீங்கள் பார்த்தா என்ன சொல்கிறது, வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு தான் போவீங்க, அவ்வளவுத்துக்கு ஒரு சுமையான இடம். பட் ஃபுல் லேக் சைட்டும் அழகாக இருக்குமான்னு கேட்டால் அதை நான் சொல்ல முடியாது. பட் ஒரு சில இடங்கள் சுமையாகவும் சும அழகாகவும் இருக்குது காய்ஸ், நான் அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு. இதுதான் காய்ஸ் அந்த ரோட், நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தான் காய்ஸ் உங்களுக்கு வழியாக விளங்கும். அவ்வளோதுக்கு இந்த லேக் பார்த்தீங்கன்னா செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மரங்கள் நட்டு வச்சிருக்கணும். ஃபுல்லாகவே போட் தான் காய்ஸ் நிற்குது. இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா எப்பயுமே கிரௌடாகவே இருந்து கொண்டிருக்குது. ஒரே வெஹிக்கிள் தான் காய்ஸ் போயிட்டு இருக்குது. ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா மரங்கள் ஃபுல்லாகவே மரங்கள் தான் காய்ஸ், செமையாக இருக்குது காய்ஸ். இந்த மரங்கள்லாம் வளர்ந்தா சும வடிவாக இருக்கும் பேருந்து. இடம் ஃபைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மரங்கள் தான் நிற்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறோம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா பாலம் ஒன்று இருக்கு காய்ஸ், செமையாக இருக்கு காய்ஸ். அங்கே இந்த போட் ஒன்று வந்து கொண்டிருக்கு காய்ஸ். சட்ட போயிட்டாங்க காய்ஸ், வேறு லெவலில் இருக்கு காய்ஸ். பின்னால் பார்த்தீங்கன்னா மூங்கில் வச்சு கொண்டிருக்கிறாங்க காய்ஸ், அதான் ஹை காட்டி கொண்டு போகிற. அந்த கப்பலில் உள்ள பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் மூங்கில் காய்ஸ். இந்த பாலத்துக்கு இங்கால பார்த்தீங்கன்னா அதில் மாதா சுருவம் ஒன்று இருக்குது.
வேற லெவல்ல இருக்கு காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் கூட இருக்குது, அதோட சேர்ந்து செம்மையாக இருக்குது காய்ஸ். இது பக்கத்தில் வேற செம்ம குளிர்மையாக இருக்குது காய்ஸ். இதான் காய்ஸ் நாங்கள் மேலே ஏறி நின்ற பாலம். இதான் காய்ஸ் அந்த சர்ச். பாத்தீங்களா காய்ஸ், மணி எல்லாம் வச்சிருக்கீங்க, பூசட்டை மணி அடிக்கிற மாதிரி. இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இருந்து ஜெபிக்கிறதுக்கோ சும்மா அந்த இருக்கிறதுக்கு எல்லாம் சேர் போட்டு வச்சிருக்கணும், சாமான எல்லாம் விற்று கொண்டு இருக்கணும். லைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பூக்கணு எல்லாம் வச்சுருக்கணும். சார் பீஸ்ஃபுல்லான இடமா இருக்குது. பெரிய சர்ச் காய்ஸ். இந்த கண்ணாடியில் இயேசுண்ட இறந்த சிலையோட செய்து வச்சிருக்கணும். அந்த பிளாக் கலரில் உள்ள பார்த்தீங்களா இயேசுண்ட உருவாசியில் என்ன சொல்கிறேன், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஒரு மங்களான ஒரு இதில் சும வடிவாக இருக்குது காய்ஸ். அந்த பாட்டுகள் எல்லாம் பாடுறதுக்கு நான் ரெடியாக தான் வச்சிருக்கணும். சரி காய்ஸ், நாங்கள் இனி வெளியால் போவோம். இதில் பார்த்தீங்கன்னா படிவர காய்ஸ் அப்படியே செய்து வச்சிருக்கணும், அந்த மண்ணோட சேர்ந்த மாதிரி. எங்களால் சிங்களத்தில் எழுதி வச்சுக்கணும்னு விளங்கில காய்ஸ். தண்ணி காய்ஸ் இது ஃபுல்லா. இதில் பார்த்தீங்கன்னா 3D இருக்கு காய்ஸ். என்னென்னா சிலுவையில் அரைஞ்சோட தொங்குற அந்த ஃபீல் ஒன்று கொடுக்குற மாதிரி, சிலுவை ஒன்றும் இல்லாமல் ஏஆரில் இதுன்ற மாதிரி உருவாசியில் காய்ஸ். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா மாதாண்ட உருவாசியில் இருக்குது. இங்காலையும் மாதாதான் காய்ஸ். சர்ச்சை பார்த்தீங்களா காய்ஸ், வேற லெவலில் கட்டி வச்சிருக்கணும். மேலே ஒரு ஆள் வந்து என்ன சொல்ற, இந்த பிபி ஊதுற மாதிரி ஒரு உருவசலியம் இருக்குது. பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தென்னை மரம் வச்சிருக்கணும் காய்ஸ். இந்த
இந்த படி காய்ஸ் இந்த மண்ணோட சேர்ந்த மாதிரி இந்த இடையக்குள்ள ஒரு படி வச்சிங்கன்னா அது வேறு லெவலில் சுமையாக இருக்குது. பார்க்க வரையும் சில டிஃப்ரெண்டான ஃபீல் ஒன்று கொடுக்குது. இடையடைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசுண்ட சிலுவையை வச்சிருக்கணும். ஓகே காய்ஸ், நான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டி நம்புகிறேன். அடுத்த வீடியோ சந்திப்பேன் காய்ஸ். யாராச்சும் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, மற்றவங்களாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி விடுங்க காய்ஸ். பை பை, டாடா, சி யூ.